ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ ஸ்ரீராம சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்வஸ்த்யஸ்து ஸமஸ்த சன்மங்களானி சந்து ஸமஸ்த ஐஸ்வர்ய ப்ராப்திரஸ்து ஸ்லோகைகதேஷ ஶ்ரவண படன மாத்ரேண வக்துஷ்ச ஶ்ரோத்ருணாம் தர்மாதி நிகில புருஷார்த்த சித்தி ப்ரவே ஸமஸ்த கலிகல்மஷாபனோதன படுதரே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆரண்ய காண்டே அத்ய வர்த்தமான கதா ப்ரசங்கஹ. ப்ரவிஷ்ய தூ மகாரண்யம் தள்ளகாரண்யமாத்மவான் ப்ரவிஷ்ய தூ மகாரண்யம் ததர்ஷ ராமோ துர்தர்ஷாத் தாபசாஶ்ரம மண்டலம் தபசாஶ்ரம மண்டலம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இக்ஷ்வாகு குலத்திலே தசரத புத்திரனாய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாய் அவதாரம் பண்ணின சரித்திரம் ராமாயணம். வேதத்தினுடைய தாத்பரியத்தையே வால்மீகி வேதபுருஷனான பகவான் அவதாரம் பண்ணின சரித்திரத்தை அவர் உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். 24,000 ஸ்லோகங்களிலே பாடின இந்த மகா ஆதி காவியமான இதிகாசத்திலே பாலகாண்டத்திலே பகவானுடைய அவதாரமும் அவருடைய பிரம்மச்சரிய நேமமும் குரு பக்தி குரு கைங்கரியமும் சீதா விவாகமும் விசேஷமாய் சொல்லப்பட்டது. அயோத்தியா காண்டத்திலே பகவான் பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்ணி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவனாய் மனிதன் இருக்க வேண்டிய நிலையை தான் காட்டி ராஜ்யத்தையே தியாகம் பண்ணி தன்னை வந்து நாடின பரதன் எவ்வளவுதான் தன்னை பார்த்து அழைத்தாலும் தர்ம அனுஷ்டானம் பெரியது என்று காட்டி பரதனுக்கு பாதுகையை கொடுத்து பாதுகை மூலமாய் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய சக்தியை மறைமுகமாகவே அறிவித்த பெருமை அயோத்தியா காண்டத்தில். பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு சித்திரகூட்டத்தில் இருக்கிற மகரிஷிகளின் இடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு பகவான் தண்டகாரண்யத்திலே பிரவேசித்தார். தண்டகாரண்யத்திலே அடர்ந்த காட்டிலே நடந்து நடந்து சென்று அங்கே அத்ரி அனுசூய ஆசிரமத்திலே வந்து அவர்களை நமஸ்கரித்து அவருடைய அனுகிரகத்தோடு கூடவே அனுசூயா தேவி சீதையை கொண்டாடி நிறைந்த ஆபரணங்களோடு கூடவே சீதையை வழி அனுப்பினாள். அப்படி அத்ரி அனுசூய ஆசிரமம் சென்று மறுபடியும் உள்ளே சென்று மகரிஷிகளுடைய ஆசிரமங்களை எல்லாம் பார்க்கிறார். அப்போதுதான் மகரிஷிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், தங்களுடைய தபசுக்கு எவ்வளவு இடையூறுகள் வருது, கஷ்டம் வருது. அந்த மகரிஷிகளுக்கு பகவான் எதிரே நின்று கொதண்ட பாணி தரிசனம் கொடுக்கிறான். ரூபசம் அனனம் லக்ஷ்மி ரூபசம் அனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததருஷு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினக. இந்த அழகு, இந்த பெருமை, ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேரையும் பார்த்து அந்த ரிஷிகள் என்னதென்று சொல்ல முடியாமல் அதிசயமான ஆனந்தத்தை அடைஞ்சார்கள். தத்தல்யே தபசசித்தாஹ ராமம் வைஸ்வநரோபமம் நியாயவிருத்தாய தல்யாயம்
தர்ப்பயாமாசுரீஸ்வரம் அத்தனைபேரையும் பார்த்து விசாரித்து தான் யார் என்பதையும் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய குறைகளை தான் தீர்க்க வந்திருக்கிறேன். தசரதனுடைய புத்திரன் இங்கு வந்திருக்கிறேன் என்று எல்லாருக்கும் பிரியமான பேச்சை பேசிக்கொண்டு நடக்கிறார். சீதைக்கு பரம சந்தோஷம். இயற்கையினுடைய அழகு நிறைந்திருக்கிறதான் இந்த தண்டகாரியத்திலையும் பரிசுத்தமான அந்த ஆசிரமங்களையும் பார்த்து கொண்டே போகிறார்கள். போகிற சமயத்திலே எதிரே விராதன்கிற ஒரு ராட்சசன் வந்து சீதையை தூக்கி கொண்டு போக ஆரம்பித்தார். திடீரென்று இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. சீதையை தூக்கி கொண்டு போகிற பொழுது கதர்முடியான சீதையை பின்தொடர்ந்து ராமன் லக்ஷ்மணர்கள் தொடர்ந்து வருகிற பொழுது சீதையை விட்டுவிட்டு ராமலக்ஷ்மணர்களை தூக்கி கொண்டு போனார். ராமலக்ஷ்மணர்கள் தன் கையில் இருக்கிற ஆயுதங்களால் அவனுடைய ரெண்டு கையையும் வெட்டி அவனை கீழே மாய்த்தார்கள். பூமியில விழுந்தான். பூமியில விழுந்தாலும் அவன் பிராணன் போகாமலே இருக்கிறான். அப்பொழுது அவனை காலால் உதைத்தார்கள். பகவானுடைய திருவடி பட்ட உடனே அவனுக்கு திவ்ய ஞானம் உண்டாய்விட்டது. ராட்சசனாயிருந்தாலும் பூர்வத்திலே நல்ல உயர்ந்த பிறவி கந்தர்வனாயிருந்து ஒரு தவறு பண்ணி அகங்காரத்தினால் இந்த ராட்சச ஜென்மா அடைஞ்சு விட்டேன். தவ பிரசாதன் முக்தோகம் அபிஷாபத் சுதாருணாது பவனம் ஸ்வம் கமிஷ்யாமி ஸ்வஸ்தி ஓஸ்து பரல் தபாகா. தங்களுடைய திருவருளால் என்னுடைய சொந்த இடத்துக்கு போகிறேன். ஐயா ஸ்ரீ ராமச்சந்திரா, உங்களுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்லி அந்த ராட்சச ஜென்மா விடுபட்டு தான் முக்தராக போனான். அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். இப்பொழுதுதான் சீதையை உணர்கிறாள். காட்டு வாசத்தினுடைய கஷ்டம் என்ன? இப்படி ராட்சசர்கள் நிறைந்திருக்கிறதான காடாயிற்று என்று நினைத்து கொண்டு போகிற பொழுது தூரத்திலே ஒரு திவ்ய ரதம் தெரிகிறது. அந்த ரதம் யாருடையது? ஒரு ஆசிரமத்தினுடைய வாசலிலே அந்த ரதம் நிற்கிறது. லக்ஷ்மணனுக்கு சொன்னார், அப்பா இது சரபங்கருடைய ஆசிரமம், அங்கே தேவேந்திரன் வந்திருக்கிறார், அவனுடைய ரதம் இது. அண்ணா, தேவேந்திரன் எதுக்கு இந்த மகர்ஷியை பார்க்க வந்திருக்கிறான்? அவர் செய்திருக்கிற புண்ணியத்தினுடைய பலனை கொடுத்து இந்திரலோகத்துக்கு வான் கூப்பிடுறான். அவர் போக மறுக்கிறார் போல் இருக்கிறது. நாம இங்கே இருப்போம், அந்த இந்திரன் போன பிறகு போகலாம். இருவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம் குறுக்கே போகலாகாது. அதற்குள்ளே தேவேந்திரன் ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார் என்ற உடனே அவன் விரைந்து புறப்பட்டான். சரபங்களுடைய ஆசிரமத்துக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேரும் போன உடனே அவர் எதிர்கொண்டு அழைத்து உபச்சாரம் பண்ணினார். மகரிஷே, யார் வந்திருந்தார்கள்? என்ன நடந்தது? நாங்கள் குறுக்கே வந்து விட்டோமா? அப்பா, தேவேந்திரன் வந்திருந்தான். என்ன, அவனுடைய ஊருக்கு வான் கூப்பிடுறான். நாம் பண்ணின புண்ணியங்களுடைய பலனை கொடுக்க வேண்டும் இல்லையா? கொடுப்பதற்காக என் தன்னுடைய ஊருக்கு கூப்பிடுகிறான். நான் போக மறுத்துட்டேன். நகச்சாமி பிரம்மலோகம். தேவலோகமோ இந்திரலோகமோ பிரம்மலோகமோ எனக்கு எதற்கு அப்பா? நீ என் வீட்டிற்கு அதிதியாய் வருகிற பொழுது உன்னை பார்க்காமல் அங்கே இங்க போக வேண்டும். அதனால் வரவில்லைன்னு சொன்னேன். நகச்சாமி பிரம்மலோகம் சமாகவியமிவசேவிதமாகவியமிவசேவிதமி. நீ வந்திருக்கிற பொழுது உன்னை பார்க்காமல் அங்கு என்ன வேலை? நீ வந்துவிட்டே இனிமே போகலாம். இந்தா என்னுடைய புண்ணியங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். அதை பகவான் சொன்னார், புண்ணியங்களை நானே சம்பாதிக்க வேண்டும். உங்களுடைய புண்ணியத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? என் வீட்டுக்கு அதிதியாய் வந்திருக்கிற உனக்கு கொடுக்கிறேனப்பா. ஆனால் பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுக்கொள்ளாதனாலே தாரே அக்னி மூட்டி அக்னியிலே ராமனை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே தன் சரீரத்தையே அதிலே ஆகுதியாய் விட்டார். அவருடைய சரீரம் எரிந்தது. சரீரம் எரிந்து அவர் பிரம்மலோகம் போனார். இது ராமனுடைய சந்நிதியிலேயே அவருக்கு அது கிடைத்தது.
அப்படி சரபங்கருடைய ஆசிரமத்தை விட்டு வருகிற பொழுது மகரிஷிகள்லாம் வருகிறார்கள். ஒவ்வொருவராய் ராமனை பார்த்து அந்தந்த இடத்திலே தங்களுடைய நிலையை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சுதீக்ஷ்ணர் என்கிற மற்றொரு மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போனார். அவரும் அதே மாதிரிதான், நீ வர வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் அப்பா, எங்களுக்கெல்லாம் புண்ணியலோகம் எல்லாம் பிறகுதான், உன்னை காணாமல் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன். தத சுபம் தாபச போஜ்யமல்லம், என் வீட்டு அதிதியாய் வந்திருக்கியே, உனக்கு உபச்சாரம் பண்ணுகிறேன் என்று சுதீக்ஷ்ணன் சொன்னார். இங்கே கொடுமையான ராட்சசர்கள், ராட்சசர்கள் என்று சொல்லாமல் மிருகங்கள் என்று சொன்னார். மகரிஷே, அத்தனைமேனையும் நான் போகிறேன், மிருகங்களை இந்த இடத்திலே தபஸ்விகள் இருக்கிற இடத்திலே நான் வேட்டை ஆடலாகாது, தனியான இடத்திலே வேட்டை ஆடுகிறேன் என்று அவர்களுக்கு உறுதி சொல்லிவிட்டு தான் அவருடைய உபச்சாரத்தை பெற்று கொண்டு போகிறார். போகிற வழியிலே சீதா தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இப்படி போகிறவனமெல்லாம் ராட்சசர்களை வதம் பண்ணுகிறேன், ராட்சசர்களை அழிக்கிறேன் என்று ரிஷிகளுக்கு சொல்லிக் கொண்டு போகிறீர்களே, ராட்சசர்களையே கண்ணிலே படலையே, எப்படி நீங்கள் அவர்களுக்கெல்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும் என்று சந்தேகமாய் கேட்கிற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், பெண்ணே, ராட்சசர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை தீர்த்து இந்த ரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அவருடைய தர்மத்தை செய்து கொண்டிருக்கார்கள், என்னை நாடி அவருடைய குறையை சொன்னார்கள். அப்பேற்பட்டவர்கள், அவர் அவருடைய தர்மத்தை செய்கிறவன், என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவன் எவனோ அவனுடைய கஷ்டத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை, எப்படி இருந்தாலும் செய்வேன். உன்னையே தியாகம் பண்ணும்படியாய் இருந்தாலும், லக்ஷ்மணனை தியாகம் பண்ணும்படியாய் இருந்தாலும், என் உயிரையே விடும்படியாய் இருந்தாலும், அவர்களை காப்பாற்றுவதிலே ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். அப்யகம் ஜீவிதம் ஜெயம் ோ விசேஷத. தவசியம் மயா கரியம் தவசியம் மயா கரியம் ரிஷீண பரிபாலனம் அப்யகம் ஜீவிதம் ஜஷ்யாம். அடுத்தபடி அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு சென்றார். அகஸ்தியர் பரம சந்தோஷத்தோடு கூடவே வரவேற்று ராமனிடத்திலே எத்தனையோ ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தார். சீதையை கொண்டாடினார். ராமனிடத்திலே இருந்த ஏற்கனவே பரசுராமர் கொடுத்த வில்லு அந்த அகஸ்தியருடைய வீட்டிலே வருண பகவான் கொடுத்திருக்கிறான். அதை தான் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து பஞ்சவடிக்கு வருகிறார். பஞ்சவடியிலே ஜட்டாயு என்ற கழுகராஜன் இருக்கார். அருணனுடைய பிள்ளை, வெகு நாளாகவே அந்த இடத்திலே வயதானவர் காத்து இருக்கார். அவரை பார்த்த உடனே தன் தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி போலவே நினைத்தார். ஜட்டாயுவும் இந்த பிள்ளைகள் தசரதனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து தன்னுடைய ரெண்டு ரெக்கைகளால் அவளை கட்டி தழுவி, என் பிள்ளைகள் மாதிரி நீங்கள் வந்தீர்களப்பா, வயதான காலத்திலே எனக்கு உத்தரக்கிரியை பண்ணி எனக்கு கொள்ளி மூட்டு என்னை காப்பாத்துங்கள், யாருமில்லாத அனாதியாய் இருக்கிறேன் என்று ஜட்டாயு அந்த பஞ்சவடியிலே அவர்களுக்கு காவலாய் இருக்கிறேன் என்று உறுதி சொல்லவே அந்த பஞ்சவடியிலே தாங்கள் ஆசிரமம் செய்து அமைத்துக் கொண்டு அந்த இடத்திலே தங்குவதற்காகவே வேண்டியதான ஏற்பாடுகளை லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார். லக்ஷ்மணா, லக்ஷ்மணனுக்கு இந்த கைங்கரியம் உடனே செய்ய வேண்டிய சமயம், ஏற்கனவே சித்திரக்கூடத்திலே அண்ணாவுக்கு பர்ணகசாலை அமைத்து அவருக்கு கைங்கரியம் பண்ணின பிறகு இப்பொழுது மறுபடியும் கிடைத்திருக்கிறது. உற்சாகத்தினாலே ஆனந்தத்தினாலே உள்ளுக்குள்ளே பூரித்து போகிற லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார் பகவான். ரமதே யத்ர வைதேஹி மகம் செய்வ லக்ஷ்மணா, ரமத்தே எத்ர வைதேஹி, எனக்கோ சீதைக்கோ எப்படி அமைய வேண்டும், எது மாதிரியான ஆசிரமத்தை கட்ட வேண்டும் என்று நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி செய்யப்பா. பனராமல் யக்கம் எத்ர
ஜலராமள் யக்கம் ததா சல்லி கிருட்டல் யத்ர ஸ்யாகான் சமீத்பூபகுஷோத ரபதே யத்ர வைதேயேகி. அடுத்த க்ஷணத்திலே லக்ஷ்மணனுடைய கை அபிமத சேஷ கைங்கரியம் பண்ணும்படியான ஆதிசேஷனுடைய அம்சமாய் பிறந்திருக்கிற அந்த லக்ஷ்மணன் அற்புதமான பன்னகசாலை வைக்கிற போது, அதை அமைத்து கட்டி அண்ணாவை அழைத்துக் கொண்டு போகிற போது சுவாமி பார்த்து ஆனந்தப்படுறார். அப்பா லக்ஷ்மணா, என் தகப்பனார் தசரதரே உன் ரூபத்தில் வந்திருக்காரா. பவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா த்வயா புத்ரேண தர்மாத்மா ந சம்வ்ருத்தஹ பிதாமமாக. அதிஸ்னிக்தம் ச காடல் ச வசனம் சேதமப்ரவீத் ப்ரீதோஸ்மி ப்ரீதோஸ்மி தே மகத்கர்ம த்வயா க்ருதமரிந்தமா பிரதேயோ என் நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதா. இப்படி அந்த பஞ்சவடி ஆசிரமத்திலே கோதாவரி நதி தீரத்திலே அருமையாய் அவர்கள் வாசம் செய்து கொண்டு நித்திய அக்னிஹோத்திரம் தேவதா பூஜை சூரிய நமஸ்காரங்கள் இப்படி உயர்வான தெய்வ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஹேமந்த ரத்து அதாவது மார்கழி மாசம் பிறந்தது. அந்த மார்கழி மாசத்திலே கால வேளையில அதிகாலையில் எழுந்திருந்து அங்கே கோதாவரி நதி தீரம் சென்று தானும் லக்ஷ்மணனும் சீதா தேவியும் அதிஸ்நானம் பண்ணிக்கொண்டு அதிலே செய்ய வேண்டிய ஆக்ரயணம் முதலான இஷ்டிகளை எல்லாம் பண்ணிக்கொண்டு அவர் விளங்கி கொண்டிருந்த சமயத்திலே அதே காலத்திலே பரதன் எப்படி இருப்பான் என்று நினைச்சு உருகினார். இந்த கால வேளையிலே இந்த குளிர் காலத்திலே பரதனமும் பிடித்தானே, இந்த கால வேளையிலே ஸ்நானம் பண்ணுவான். சரையூலே ஸ்நானம் பண்ணி அந்த நந்தி கிராமத்திலே அந்த குழந்தை எப்படி இருப்பனோ என்று சொல்லிக்கொண்டே பரதனுடைய நினைவிலேயே மூணு பேர் இருந்து கோதாவரியிலே ஸ்நானம் பண்ணி கொண்டு வருகிறார்களாம். அந்த வருகிற காட்சியை வால்மீகி வர்ணிக்கிறார். கிருத்தாபிஷேக சரராஜ ராமக கிருத்தாபிஷேக சரராஜ ராமக சீதா நித்திய சகலக்ஷ்மணேனாம் கிருத்தாபிஷேகஸ்து ஜபூத்ரியா ருத்ரசநந்தி பகவான் நிவேஷகா ருத்ரசநந்தி பகவான் நிவேஷகா. கைலாசபதியான பரமேஸ்வரன் பார்வதி தேவியோடு கூடவே நந்திகேஸ்வரனோடு கூடவே எப்படி அந்த கால வேளையிலே கைலாச பர்வதத்திலே போகிறாரோ அதுபோலவே இருந்தது என்று சொன்னார். அப்படி கோதாவரியிலே ஸ்நானம் பண்ணி பஞ்சவடியிலே ஆக்ரயண இஷ்டி என்ற ஹேமந்த ருத்துவிலே செய்ய வேண்டிய பாக யஜ்ஞத்தை பண்ணிக்கொண்டு ராமச்சந்திர மூர்த்தி ஆசிரமத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஒரு ராட்சசி ராவணனுடைய தங்க சூர்பனகை என்று பெயர் கொண்டவர் இஷ்டப்படி தெரிகிறவள், துராச்சாரம் கொண்டவள், காமத்தினாலே அலைகிறவள், தூரத்திலே ராமனை பார்த்து அவன் அழகிலே மையல் கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று ஆசையினால் அங்கிருந்து மனுஷிய வேஷம் போட்டுக்கொண்டு எதிரே வந்து நின்றாள். நின்று அவளுடைய காமுகமான பேச்சினாலே ராமனை தன்னுடன் வர வேண்டும் என்று அழைத்தான். ராமன் சிரித்து கொண்டார். காரணம் என்ன,
வெகு நேரமாய் காத்து கொண்டிருக்கார். ராட்சசர்களையே காணுமே, ராட்சசர்களை பார்க்க முடியவில்லையே என்று சீதை சந்தேகப்பட்டாலே நாம இந்த இடத்திலே சுகமாய் காலம் தள்ளுகிறமே. 10 வருஷங்களுக்கு மேல் ஆய்விட்டதே. பிதிர்வாக்கிய பரிபாலனம் மாத்திரமில்லை, தண்டகாரண்ய மகர்ஷிகளையும் காப்பாற்ற வேண்டிய பரிபாலனம் இருக்கிறது. எப்படி முடியுமோ என்கிற பொழுது இவள் வந்தாளே, இவள் மூலமாய் ராட்சசர்களை வரவழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூடவே, பெண்ணே என்ன பார்த்து ஆசைப்படுகிறியே, ஏற்கனவே எனக்கு விவாகமானவன் இங்கே ஒரு பெண் இருக்காள், அதோ அங்க ஒருவன் இருக்கான் பாரு. ஏனம் பஜ விஷாலக்ஷி பர்த்தாரம் பிரதரம் மமா. என் தம்பி அவன் சின்னவன், உனக்கு ஏற்றவன், நீ அங்க போகலாம். அனுஜஸ்வேஷமே பிராதா சீலவல் பிரிய தர்ஷனகம் ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீர்யவான். போகலாம் அங்கு, அவனிடத்திலே போ, அவனுடைய பத்னி இங்கே இல்லை, இதை கேட்டு ஓடி வராள். அந்த லக்ஷ்மணிடத்திலே வருகிற பொழுது பகவான் விளையாடுறாருங்க. இப்படி விளையாடலாமா? லக்ஷ்மணன் பார்த்தான், இப்படி ஒரு பெண் வந்திருக்கிறத பார்த்தான், யார் நீ? பகவானுடைய வேடிக்கைன்னு நினைச்சுக்கிட்டான். ஐயோ பெண்ணே, என்னத்தினாடியா வந்திருக்கிறே நீ? நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு அடிமை. கதம் தாசஸ்யமே தாசி பர்யா பவிதுமிச்சசி சோகமரியேண பரவன் பிரத்ரா அபலவர்ந்தினி. அங்க போ, நான் ஒரு வேலைக்காரன். அந்த இடத்துல போய் இருப்பியா? எஜமானவன் அந்த சமயத்தில் இதை பார்க்கிறாள், பார்த்த உடனே ஓடி வருகிறாள். அவள் ஓடி வருகிற வேகத்தை பார்த்த உடனே இவள் பார்த்தா ரெண்டு பேரும் நம்மை அலக்கழிக்கிறாள் என்ற எண்ணத்தினாலே, கோபத்தினாலே தன்னுடைய வேஷம் விட்டு ராட்சசியினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அலறி கொண்டு வருகிற பொழுது, ஏ லக்ஷ்மணா, என்ன இது, என்ன வேடிக்கைடா? விட்ட தம் மிருத்யு பாச பிரதிமா தாபதந்தி மகாபல தாம் மிருத்யு பாசம் அப்படி சீதையை முழுங்கிறேன் ஓடி வரும்படியான அந்த சூர்பனகா என்ற ராட்சசியை லக்ஷ்மணன் கூப்பிட்டான், இங்க வா. ராமன் ஜாட காட்ட இவளுக்கு தண்டனைடா, இவனிடத்துல என்ன விளையாட்டு? உத்ருத்ய கட்கம் சிச்சேத கர்ணநாசம் மகாபலஹா. கத்தியான வெட்டி எரிஞ்சான், அவளுடைய அங்கங்களை செதுத்து எரிகிற பொழுது அவள் கதறிக்கிட்டு ஓடினாள். தனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டதே, பயங்கரமான ராட்சசியாயிருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளையினுடைய கத்தியினாலே தன்னுடைய அங்கங்கள் கை கால் மூக்கு எல்லாமே அடிபட்டு தன்னை விரூபமாக்கி பார்க்க முடியாத பயங்கர, ஏற்கனவே பயங்கரமானவளை இன்னும் பயங்கரமாக்கி ஓடுறாளங்க. ஜனஸ்தானம் பக்கத்தில் அங்க தன்னுடைய பந்துக்கள் இருக்கார்கள், தாயாதிகள், மகாபலசாலிகள், ராட்சசர்கள், கரண், தூஷணன், திருஷரசன், 3 பேர், 14,000 பேர் கொண்டதான அந்த இடத்துல போய் கரனுக்கு எதிரே போய் விழுந்தாள். அவன் கேட்டான், யார் நீ? என்ன அடையாளமா தெரியல, உன் தங்கேடா? யார் செய்தா இத? யார் செய்தா? யார் இதை செய்தான்? உடனே அவளைதான் பேச ஆரம்பிக்கிறாள். மனுஷியர்களான ராம லட்சுமணனை கேவலமாய் பேசணும்னு நினைச்ச அவளுடைய நாக்கு ராமனை கொண்டாடி பேசும்படியாகவே வால்மீகி அமைத்திருக்கார். இங்கே தருண சுகுமார மகாபல குண்டரீக விஷால கிருஷ்ணாதிநரௌ பலமூலாசனௌ தந்தௌ தாபசௌ தர்மச்சாரிணௌ புத்ரௌ தசரதஸ்யாஸ்தம் பிரதரௌ ரமலக்ஷ்மணௌ சரண்யௌ சர்வசத்வானம் சிரேஷ்டௌ சர்வதனுஷ்மதாம் கந்தர்வராஜப்ரதிமௌ பார்த்திவவ்யல் ஜானான்விதௌ.
தேவௌவா மானுஷௌவா தௌன தர்க்கயிது முத்சகே. ராமன் லக்ஷ்மணன் அவளுடைய வடிவழகை நிறுத்தி வைக்கிறாள். அது மாத்திரமில்ல, கூடவே ஒரு பெண்ணும் இருக்காள், தருணி ரூபசம்பல்லா சர்வாபரண பூஷிதா திருஷ்டா தத்ர மயா நாரி தயோர் மத்தியே சுமத்யமா தரி. இப்படி அவனுடைய அழகை வர்ணித்த உடனே ராட்சசாலுடைய குணம் என்ன, பழி வாங்கணும். பழி வாங்கிறதுக்காக புறப்படுங்கிற பொழுது அவ்வளவுதான், 14,000 பேரும் புறப்பட்டார்களாம். ராமச்சந்திரமூர்த்தி காத்துக்கிட்டு இருக்கார், தனக்கு யாராவது கிடைப்பார்களா என்று. தான் லக்ஷ்மணனோடு கூட சீதையை காவல் வைத்து விட்டு தான் புறப்பட்டு வருகிறார். ராமனுக்கும் 14,000 ராட்சசர்கள், கரண், தூஷன், திரிசரஸ், இவர்களுக்கு நடக்கிற யுத்தம் ஆச்சரியமானது. ஒரே ராமன், இத்தனை பேர், எத்தனை சொல்லியும் கேட்காது இருக்கிற அந்த ராட்சசர்கள் பலமாய் மேலே மேலே எடுத்து வருகிறார்கள். ஐயா ராட்சசர்களே, உங்கள் வழிக்கு நாங்கள் வரல, எங்கள் வழியில வந்தவாளை நாங்கள் தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி பகவான் ஆயுதங்களை பிரயோகம் பண்றார். 1, 10, 100, 1,000, 10,000 கோடி ஒரு பாணத்திலிருந்து வருகிறது. அந்த ஆச்சரியத்தை காண முடியாமல், தேவர்களும் காண முடியாத அப்பேற்பட்ட வீர பராக்கிரமத்தோடு பகவானை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அதை சொல்றார், ருத்ரேனைவ வினிர்தக்தஹ ஸ்வேதாரண்யேவந்தகஹ. ராமன் இல்லே, சத்வகுணத்தோடு சிரித்து பேசின ராமன் இப்பொழுது ருத்ரனாகவே இருக்கிறார். அந்தகாசுரனை வதம் பண்ணுவதற்காகவே இருந்த அந்த பரமேஸ்வரனே இங்கு இருக்கிறாரோ என்று சொல்லும்படியாய் ஆயிற்று. அந்த 14,000 பேரை அத்தனை பேரும் துவம்சம் பண்ணி, அவள் இருக்கிற இடம் தெரியாமல் அத்தனை பேரையும் நாசம் பண்ணிவிட்டு பகவான் வெற்றிகரமாய் திரும்பி வருகிறார். ராட்சச வதமானது முதல்ல ஜனஸ்தான வதத்தோடு ஆரம்பம் ஆயிற்று. அங்கிருந்து வருகிற பொழுது தேவி கவலைப்பட்டாள், என்ன நடக்குமோ, ஏதோ சொல்லிவிட்டேனே, சுவாமி சத்தியம் பண்ணினார், அது நடக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டேனே, இப்போ போகியிருக்காரு யுத்தத்திலே, ரிஷிகளுடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ண போயிருக்காரு, நல்லபடியாய் வரணுமே என்று சீதா தேவி கவலைப்பட்டிருக்கிற பொழுது தூரத்திலே வருகிறார். தம் திருஷ்டுவா சத்ருகல் தாரம் மகர்ஷீராம் சுகாபகம் பபுவகிருஷ்ணாவை தேகி பர்த்தாரம் பரிஷே. ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாலாம். ரிஷிகளுக்கு நடுவில் இத்தனை பேரும் கொண்டாடும்படியான பிரபு இருக்கிற போது அவரை பார்த்து, அவர் உடம்பு புண்பட்டிருக்கோ, இத்தனை பாணங்களால் தொலைபட்டிருக்கோ என்று ஆஸ்வாசப்படுத்துவது போலவே தேவி தன்னை மறந்து காடாலிங்கனம் பண்ணி கொண்டாள்கிறார். தத்தோ ராமஸ்து விஜயி பூஜ்யமானோ மகர்ஷி. இப்படி பிரவிவேஷ ஆசிரமம் வீர லக்ஷ்மணேனாபி அபிவாதிதா அபிவாதிதா. அண்ணாவை கொண்டாடி லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்றான். இவ்வளவு பெருமையோடு கூடவே கரதூஷணாதிகளை வதம் பண்ணி விட்டிருக்கிற பொழுது அங்கிருந்து ஒருவன் போனான், ராவணன் இடத்துல போனான், அகம்பனன் என்று இந்த இடத்துல ஜனஸ்தானத்தில் நடந்த வதத்தை பத்தி சொன்னான். அவன் கேட்டான், ராவணன், எப்படியடா ஒருவன் 14,000 பேரை அழிக்க முடியும், அழிக்க முடியுமா, ஒரு ராமனா இருந்தான் ஐயா. என்னி ராட்சசா பய கருஷிதாஸ்வெல்விஸ்தீதம். எந்த இடத்துல திரும்பினாலும் ராமன், முன்னே ராமன், பின்னே ராமன், நாலு பக்கத்திலையும் ராமன். அப்படி ராமன் ஒரு ராமன் இல்லை, ஆயிரக்கணக்கான ராமன், 14,000 ராமன் இருந்தான். அதனால் அங்கு இருக்கும்படியான ராமன் யார் என்பதை தெரிந்து கொள். ஆனால் ராட்சசாளுக்கு பழிவாங்க குணம் இருக்கு, அவனை ராமனை தண்டிக்க வேண்டும் என்றால் அதுக்கு வேறு வழி இல்லை, அதுக்கு ஒரு உபாயம்தான் இருக்கிறது, அவனுடைய பத்னியான சீதையை அபகரித்து கொண்டு வந்தால் அவனை ராமனை ஜெயிச்சு விடலாம் என்று சொன்னான். சீதாபகரணத்தை ராவணன் யோஜனை பண்ணி கொண்டிருக்கிறான். லக்ஷோலோகஸ்ய சர்வஸ்ய கஷ்ருங்கம் சேத்து விச்சதி ப்ரோத்சாகயதி கஷ்சித்வம் சகிஷத்ருரசம்சய. அகம்பனனுடைய வாக்கியத்தை கேட்ட உடனே
சீதா அவன் சொன்னது ராமனுடைய பாரியான சீதை அவளுடைய பாதிபரித்தனால்தான் ராமனுக்கு அவ்வளவு சக்தி. அவ்வளவு அழகுள்ளவள், அழகுள்ளவள். சீதையினுடைய அழகை கேட்டான். சீதைங்கிற வாக்கியத்தை காதில வாங்கின உடனே சிந்தையா மாச ரவணா பாடம் கால்யே கபிஷ்யாமி ஏகசாரதிநாசக நேர மாரீச்சன்கிற தன்னுடைய மாதுளன் மாமா எங்க தபஸ் பண்றாரோ அந்த இடத்துக்கு போனான். மாமாவான மாதுளனான அந்த மாரீச்சனை நீ புறப்பட்டு போய் பஞ்சவடியில் இருக்கிற அந்த சீதையை அபகரிப்பதற்கு மான் வேஷம் போட்டு சஞ்சாரம் பண்ணி மாயினாலே எனக்கு உதவி பண்ண வேண்டும் என்று மாரீச்சனை கேட்கிற போது மாரீச்சன் நடுங்கினான். ஏற்கனவே ராமபாணத்தால் அடிபட்டவன். ஏ ராவணா, யாரா உன்னை கெடுத்தா? ஏன் இந்த புத்தி உனக்கு? என்ன புத்தி நினைந்தாயடா ராவணா, என்ன புத்தி நினைந்தாயடா ராவணா, என்ன புத்தி நினைந்தாயடா? பின்னொரு தீயல்ல ராமன் மன்னவன் தேவியை சொல்ல, பின்னொரு தீச்சுள்ள ராமன் மன்னவன் தேவியை சொல்ல, அனவன் பாடங்களுக்கே அனைவரையும் கொல்ல, என்ன புத்தி நினைந்தாயடா. தர்ம பிரபுடாவன் அவனிடத்துல போய் விளையாடாதே. உன்னை யாரோ புத்தி கெடுத்திருக்கார்கள், அவன் தான் உனக்கு சத்ரு, ராமன் சத்ரு அல்ல. இதை கேட்டு ராவணன் திரும்பி போனான். ராவணன் திரும்பி போனால் அந்த இடத்திலே சூர்பனகை வராள். ஜனஸ்தானத்தையே வெறும் ஸ்தானமாக்கி விட்டு அந்த சூர்பனகை இப்போ ராவணனுடைய முன்னிலையில வந்து கதர்றாளுங்க. நீ ராஜாவாடா, எங்கெங்கே உனக்கு சத்ருக்கள் இருக்கான்னு தெரிய வேண்டாமா? இப்படி ராட்சசாலையை அவமானப்படுத்தக்கூடிய ஒருவன் வந்திருக்கிறான். அதே பேச்ச பேசினாள். தருணௌ ரூப சம்பல்லௌ சுகுமாரௌ மகாபலௌ புடரீக விஷாலாக்ஷௌ சிரகிருஷ்ணாயினதரௌ. அந்த ராமனுடைய அழகை மறுபடியும் அவனிடத்திலே சொல்லி அவனுடைய பத்னி ஒரு பெண்மணி கணவேணும். அந்த சீதா தேவி பெண்ணா அவளை பாரு. கணவேணு லக்ஷம் கண்கள் சீதா தேவி காலுக்கு நிகரோ பெண்கள், சீதா தேவி காலுக்கு நிகரோ பெண்கள். உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் அபகரித்து வந்திருக்கியே, இவளுடைய கால் தூசிக்கு இடையாவாளாவா? சேனூல கெங்கும் வாட்டி கீர்த்தி நாட்டி திரியூராவானா இருபது கள் போதுவோ கணவனு லட்சம் கண்கள் சீதா தேவி காலுக்கு நிகரோ கண்கள். இதை கேட்டான். மறுபடியும் மாரீச்சன் இடத்திலே போனான் ராவணன். இப்ப கண்டிப்பாய் பேசினான் மாரீச்சனோ. மறுபடியும் ஹிதோபதேசம் பண்றான். நான் ஏற்கனவே அவனிடத்துல அடிபட்டேன்டா, என் மாயெல்லாம் அவனிடத்துல பதிக்காதரா. சத்தியசந்தன்டா அவன், தர்மமூர்த்திடா, கௌசல்யருடைய பிள்ளையடா. அப்பேற்பட்டவனிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை. நீ ஏன் வீணாய் போய் அவனிடத்திலே மடிச்சு போகாதே, ராட்சச குலமே அழிஞ்சு போய்விடும் என்று சொன்னான். கேட்கவில்லை. நீ போகிறையா, உன்னை கொல்லட்டமா என்றான். நபுருஷ்யசே வாக்கியமிதம் நிஷாச்சர பரேத கல்பாகிகதாயுஷோ நரா ஹிதவுனகிள்ளல் தி சுகுருத்திரீரிதம்
பரேத கல்பாகி கதாயுஷோ நரஹ. ஆயுசு போற போது நல்ல வார்த்தை சொல்லி மருந்துகளை எடுத்து சொன்னான்னா கேப்பனா? நான் இவ்வளவு சொல்லி கேட்காது இருக்கிறதுனாலே உனக்கு எனக்கு அழிவு வந்து விடுத்து போகிறேன். மான் வேஷம் போட்டுக்கொண்டு பஞ்சவடியிலே இருக்கிறான். எதிரே இருக்கபடியான அழகான உலகத்திலேயே இப்படி ஒரு அழகான விசித்திரமான ஒரு மானை பார்க்காது இருக்கிற சீதா தேவி பார்க்கிறாள். அவள் பெண்மணி, அதே சமயத்திலே அவள் பரதேவதை. ரெண்டு கருத்துக்களோட தான் வால்மீகி இந்த கதையை சொல்லி கொண்டு போகிறார். ஒரு மேலான கருத்து ஒன்று, உள்ளுக்குள்ளே ஆழமான கருத்து ஒன்று. தேவி அந்த மானை பார்க்கிற பொழுது அதை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். மணி பிரபர மணி பிரபர சீதா சீத முகா கிருதி மணி பிரபர ரத்த பத்மோத்பல மூக இல்ரோத்பல லக்ஷ்மண சுவாமி மாயமான்னு சொன்னார். ஆனால் ராமன் என்ன சொன்னார்? இத்தனை நாளாய் ஒன்றுமே ஆசைப்படாது இருக்கிறவள் இன்றைய தினம் ஒரு மானை பிடிச்சு கொடுக்க கேட்கிறாள். அப்பா, ராட்சசராய் இருந்தாலும் நாம் பிடிச்சு கொடுப்போம்டா, நீ அவளை கவனித்துக்கொள், இந்த இடத்தை விட்டு நகராதே என்று சொல்லி அந்த மான் பின்தொடர்ந்து போகிறார். ஓடுகிறான் மாரீசன். வெகு தூரம் இழுத்து கொண்டு போன பிறகு சூரிய ரஷ்மி பிரதிகாசம் அரிமர்தனம் சந்தாய சதிரே சாபி கிருஷ்ய பலவத்பலி. பிரம்மாஸ்திரத்துக்கு சமானமான அஸ்திரத்தை வாரி வீசினார். அங்கே அடிபட்டு மாரிஜன் கீழே விழுகிற போது என்ன சொன்னான்? ராவணனுடைய சேவகன் இல்லையா? தனக்கும் ராவணனுக்கும் கிடைக்க போற கெத்திய மனசுல நினைச்சவன் இப்பொழுது என்ன சொன்னான்? ராகவனுடைய குரல் போலவே, ஹே சீதே, ஹே லக்ஷ்மணான அபய குரல் போட்டு சொல்லிக் கொண்டே விழுந்தான். ராகவன் குரல் போலவே கத்தினான். சதிருஷௌ ராகவஸ்யைவ ஆசீதே லக்ஷ்மணே பீச்சா. இதை கேட்டு சீதா தேவி நடுநடுங்கி, லக்ஷ்மணா ஓடு, அண்ணாவுக்கு ஆபத்து வந்து விட்டது. மா, அது ராட்சசனுடைய மாயம்மா, ஒன்னும் கவலைப்படாதீர்கள். அண்ணாவுக்கு என்ன ஆபத்து? ஒன்னும் வர முடியாது, யாரு கிட்ட நெருங்க முடியாதம்மா. என்ன சொல்றேடாரி, இந்த ஆபத்தான சமயத்திலே ரொம்ப சாவகாசமா பேசுறியடா லக்ஷ்மணா. நீ நல்ல எண்ணத்தோடு பேசவில்லை. சௌமித்ரே மித்ர ரூபேண பிராதுஸ்துவமசி சத்ருவது இப்படியா கூட பிறந்தவர்கள் இருப்பார். ஒருவன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு ராஜ்யத்தை அபகரித்து கொண்டான். நீ கூடவே இருந்து என்னை அபகரித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறேன், நல்ல எண்ணமாடா உனக்கு. இதை கேட்டு நடுநடுங்கினான் லக்ஷ்மணன். தாயே தாயே, என்ன வார்த்தை அம்மா நீங்கள் பேசுகிறீர்கள்? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்தை விட்டு போக முடியாது. போகிறியா? இல்லாத போனால் என் பிராணனையே விடட்டுமா? கோதாவரியில போய் விழுவேன் என்று சாகசம் பண்ற பொழுது இப்படி கூட உண்டா? எல்லா பெண்களுக்குத்தான் இந்த ஸ்வபாவஸ்வேஷு நாரீணாம் ஏவம் லோகேஷு திருஷ்யதே. பெண்களுக்குத்தான் இந்த ஸ்வபாவமான புத்தி இருக்கும் என்றால் உங்களுக்கு கூடவா இருக்கு? அம்மா இப்படி வரக்கூடாதம்மா. திக்வா மத்ய பிரணஷ்யத்வம் என் மாமேவம் விசங்கசே. என்னையே நீங்கள் சந்தேகப்படும்படியான இந்த ஒரு கஷ்டம் வந்து விட்டதே, இது நல்லதுக்கு இல்லையம்மா. போகிறேன், ஜட்டாயுவை துணை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆபத்து வந்தால் என்று சொல்லி போகிறான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் போனான். அந்த சமயத்திலே ராவணன் சன்னியாசி வேடத்திலே வந்து நிற்கிறான். எதிரே யாரோ ஒரு சன்னியாசி, பால சன்னியாசி வந்திருக்கிறார் என்று அழகான தேஜஸோடு கூடவே இந்த வனத்திலேயே காணாமல் இருக்கிற இந்த அழகும் தேஜஸும் பொலிவும் தபஸ்வியாக இருக்கிற வந்திருக்கிறார் என்று நினைத்தாள்.
ஆசிரமத்துக்கு வெளியிலேயே இவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் கொடுத்தாள். யார் என்று விசாரிக்கிறாள். மறைவில இருந்து யார் என்று விசாரிக்கிற பொழுது ராவணன் பித்தம் தலைக்கேறினவனாய் காமுகராய் இருக்கிற ராவணன் தான் யார் என்பதை காட்டி 10 தலையும் 20 கையோடு கூடவே அந்த தேவியை நெருங்கினான். நெருங்கிற பொழுது தேவி பயந்தவள் தான். ராவணனை கண்டு உலகமே நடுங்கும். ஆனால் அந்த ராவணன் எதிரே நிற்கிறங்கிற பொழுது அந்த பெண்மணி தான் யார் என்பதை நிரூபித்தாள். நில்லடா, யார் நீ? நீ எவ்வளவு பெரியவனாய் இருந்தால் என்ன, உலகத்தையே ஆண்டவனாய் இருந்தால் என்ன, என் பிரபுவுக்கு நீ துச்சமானவன், அல்பமானவன். எதல் தரம் காஞ்சனசீசலோகயோ எதல் தரம் சந்தனவாரி பங்கயோ எதல் தரம் ஹஸ்திபிடாலயோர்வன் எதல் தரம் தாசரதே தவை வச்சா. கிட்ட நெருங்கி இருக்கும்படியான ராவணன் தேவியை அபகரிக்க வந்தான். எப்படி தூக்கிறான்ங்கிறதை வால்மீகி சொல்றார். ஜக்ராக ரவண சீதா முதக்கே ரோகிணி வாமேன சீதம் பத்மாட்சி முர்தேஷு கரேண சா ஊர்வோஸ்து தட்சிணேனைவ பரிஜக்ராக பணினம். உலகமே நடுங்க வைக்க முடியான அந்த ராவணன் இந்த ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து தேவியின் இடத்திலே நெருங்கிற பொழுது அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை மறைமுகமாய் காட்டியிருக்கார்கள் வால்மீகி. ஜக்ராக நேர் அப்படியே தூக்க வந்தான். கிட்ட நெருங்கிற பொழுது அவனிடத்துல என்ன உண்டாயிருக்கணும்? தேவியினுடைய பக்கத்துல நெருங்க முடியுமா? சந்நிதி அம்பாள் இல்லையா? பரதேவதி இல்லையா? ஜனகனுடைய பொண்ணா அவள்? மனுஷ ஸ்திரீயா? பூமியிலே தோன்றினவள் இல்லையா அவள்? ராவணன் எவ்வளவுதான் பொல்லாதவராயிருந்தாலும் ராட்சசராயிருந்தாலும் அவரிடத்திலே தபசு உண்டு, காயத்ரி ஜபம் உண்டு, வேத வித்தை உண்டு, யஜ்ஞ யாகங்கள் உண்டு. இத்தனையும் கொண்டவனாயிருக்கிறவனுக்கு அந்த தேவியினுடைய சன்னிதியிலே வரபோது அவனுக்கு திவ்ய ஞானம் உண்டாயிருக்கணும். தனக்கு ஒரு கதி வேணுமெனால் இவளால் தான் தனக்கு கதி, இந்த தாயாரால் தான் தனக்கு கதி ஏற்பட வேண்டும் என்று அந்தர்யாமியான அந்த உள்ளே இருக்கிற சூக்ஷமாயிருக்கிற தத்துவமானது சொல்லி இருக்க வேண்டும். இப்ப தூக்கினான், அப்படியே பற்றி தூக்கினான். இடதுகையாலே கூந்தலை பிடித்து தொடையை பிடித்து தூக்கி கொண்டு போற பொழுது அவனுடைய புத்தியிலே என்ன இருந்ததுங்கிறதை ஒரு உபமானத்தினால் சொல்கிறார் வால்மீகி. முதக்கே ரோகிணி புதன் ரோகிணிங்கிற தன்னுடைய தாயாரை தூக்கி கொண்டு போனானே அப்படி தூக்கி கொண்டு போனான். தன் தாயாரை தன் வீட்டில் வச்சு பூஜிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட புதன் தன் தாயார் ரோகிணி சந்திரனை விட்டு வராமல் இருக்கும்படியானவளை ஒரு நாள் பலாத்காரமாய் தூக்கி கொண்டு போனான். தாயாருடைய பக்தியினால் அந்த நிலை இருந்ததனால் தான் ராவணனுடைய தலை வெடிக்காமல் தூக்கி கொண்டு போனான். பரஸ்திரியை தூக்கினால் பலாத்கரித்தால் உன் தலை வெடிக்கும் என்று பிரம்மாவனுடைய சாபம் இங்கே பலிக்காமல் போறதனுடைய காரணம் என்ன? அந்த உள்ளத்திலே அவனுக்கு அந்தராத்மா அந்த திவ்ய ஞானத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஜடாயு பாய்ந்து வரார். கதறுகிறாள் தேவி. ஜடாயு எதிர்த்து நிற்கிறார், யுத்தம் பண்ணுகிறார். அவரால் முடியாது, நீங்கள் போய் ராமனை அழைத்து வாருங்கள், சீக்கிரமாய் ராமனிடத்திலே இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னாலும் அவர் கேட்காமல் யுத்தம் பண்ண ராவணனுடைய கத்தியினால் வெற்றுண்டவராய் ராவணனுடைய ரதத்தை பிளந்து அவனை கீறி அவனை நகங்களால் இரத்த காயப்படுத்தினாலும் சீத்தை தரியை வைத்து விட்டு தான் ஜடாயுவோடு யுத்தம் பண்ணி தன்னுடைய கத்தியினால் வீசி அவரை கொன்று கீழே தள்ளினான். குத்துயிராய் கீழே விழுந்தார். தேவி அலர்றாள். தேவி இப்பொழுது அடுத்தபடியாய் தன் கையாலே தூக்கி கொண்டு ஆகாச மார்க்கத்திலே போகிறான். போகிற வழியிலே ரிஷ்யமுகம் என்று பர்வதத்திலே சில வாரணங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாரணங்களை பார்க்கிற பொழுது தனக்கு அடையாளம் சொல்ல வேண்டுமே, ராமனுக்கு யார் சொல்லுவார்கள் என்று தன் வஸ்திரத்தையே கிழித்து தன்னுடைய நகைகளை அதிலே கட்டி அந்த வாரணங்களுக்கு எதிரே பொத்து என்று போட்டாள் அந்த தேவி. போனான் ராவணன் தன்னுடைய ஊரான அசோகவனத்திலே கொண்டு போய் அவளை சிறையிட்டு, ஆனால் சிறையிட்டானே தவிர கெஞ்சினான். அவளை பார்த்து கதறினான், பிரார்த்தனை பண்ணினான். தேவி உன்னுடைய கிருபை எனக்கு வேண்டும்,
தேவி, உன்னுடைய அருளால் தான் நான் வேண்டும். உன்னுடைய அழகை பார்த்து மயங்கினேன். ஆனால் எனக்கு யார் இருக்கார்கள்? உன்னுடைய தயவு தான் எனக்கு வேண்டும். எத்தனை பெண்கள் இருந்தால் என்ன, எத்தனை செல்வம் பெற்றிருந்தால் என்ன, உன்னுடைய கட்டாட்சமானது என் மேல் விழ வேண்டும் என்று தேவியினிடத்திலே தன்னை அறியாமலே ஒரு பிரார்த்தனை பண்ணும்படியான பக்தனுடைய நிலையிலேயே தான் சொன்னான். திருணமல் தரத கிருத்வா ரவணம் பிரத்யபாஷதா. ஒரு புல்ல கிள்ளி போட்டாள் தேவி, அவருக்கும் தனக்கு ஒரு மறைவு வைத்துக் கொண்டாள். அவருக்கு சொல்றார், இந்த உயர்ந்ததான இந்த இக்ஷ்வாகு குலத்தினுடைய பெருமை, ராமனுடைய பெருமை, அவருடைய சக்தி, லக்ஷ்மணனுடைய பெருமை, தாங்கள் காட்டுக்கு வந்திருக்கிறதனுடைய பெருமை, இப்ப ஏற்பட்ட மகாபாபத்தை நீ செய்யாதே, தர்மாத்மாவான ராமனுடைய பத்னி, என்னிடத்திலே சக்தி இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஹிதோபதேசம் பண்ணினாலும் ராவணன் காத்திருக்கிறான். நீ எப்பொழுது நீ உன் மனம் திரும்புமோ அதுவரையிலும் பொறுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவியை சிறையிட்டு ராட்சசிகள் சூழ அவளை காவல் புரிய வைத்து தான் புறப்பட்டு போனான். இந்த இடத்திலே லக்ஷ்மணன் ராமனை தேடிக்கொண்டு வந்தான். லக்ஷ்மணா வந்து விட்டியா, நீ வருவாய் என்று நினைத்தேனடா. தேவி அவள் பெண்ணிட, அவள் தான் பொறுக்காமல் கதறினார் என்றால் உனக்குடவா பொறுமை இல்லை? என்ன பண்ணுவோம் என்று ரெண்டு பேரும் ஓடினார்கள். சீதா தேவியை காணவில்லை. பஞ்சவடி எல்லாம் ஆசிரமம் எல்லாம் தேடினார்கள். ராமச்சந்திரமூர்த்திக்கு கோபம் வந்துவிட்டது. ஏ பஞ்சபூதங்களே, ஏ கோதாவரி நதியே, என் தேவி எங்கே, எங்கே ஒழித்து விட்டீர்கள், எங்கே ஒழித்து விட்டீர்கள் என்று இப்பொழுதே பஞ்சபூதத்தை பிளப்புவேன் என்று சோகத்தினால் அதிக கோபத்தை அடைந்தவராய் கதறார் லக்ஷ்மண சுவாமி. அண்ணா வேண்டாம் அண்ணா, பொறுத்திருப்போம் அண்ணா, தேடுவோம் அண்ணா, நமக்கு நிச்சயமாய் கிடைப்பாள் அண்ணா. அதோ தெரிகிறான் ஜட்டாயு. ஜட்டாயு விழுந்திருக்கிறதை பார்த்த உடனே யாரோ ராட்சதன் என்று வந்தால், ஜட்டாயு ஐயனே, என் தகப்பனார் போல உங்களை நினைத்தேனே, உங்களுக்கு இந்த கஷ்டமா? நீங்கள் இப்படி விழுந்து விட்டீர்களே, எங்கே எங்கள் சீதை, எங்கே சீதை, எங்கே சீதை, எங்கே என்று அவரார் சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் உயிர் பிரிந்து விட்டது. இருந்தாலும் தனக்கு உபகாரம் பண்ணி இருக்கிற அந்த மகாத்மாவுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டுமா? சீதையை தேடி போகும்படியான வேகத்தில் கூட மறந்து அந்த ஜட்டாயுவுக்கு பிரம்மமேன சம்ஸ்காரம் பண்றார். பிரம்மமேன சம்ஸ்காரம் என்றால் யஜ்ஞம் பண்ணினவர்களுக்கு செய்ய வேண்டியதான சம்ஸ்காரத்தை ஒரு கழுகுக்கு பண்றார். பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உலகத்துக்கே பறைசாற்றும்படியான வாக்கியமாய் பேசுகிறான் ராமச்சந்திரமூர்த்தி. யாகதிஹி யஜ்ஞஷீலானாம் அபராவர்த்தினாம் யாஜபூமி பிரதாயினம் ருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்தயஷ மாயாவ்ரஜ மாயா சம்ஸ்தயஷ ப்ரயாவ். யஜ்ஞயாகம் பண்ணினவர்களுக்கு எந்த லோகம் கிடைக்கிறமோ அது கிடைக்கட்டும். அனுஷ்டானங்கள் பண்ணி தர்மங்கள் பண்ணின வாழ்க்கு எந்த லோகம் கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் உமக்கு. இல்ல, ஞான நிலையில் இருந்து முமுட்சுக்களாக இருக்கிறவர்களுக்கு எந்த பிரம்மலோகமோ அது கிடைக்கட்டும். எல்லாம் எதனாலே? சம்ஸ்கிருஷ்டமயம் பிரஜா, நான் உமக்கு கிரியை பண்ணுவதனாலே. ராமன் யாரு இப்போ? தன் கையாலே கிரியை பண்ணுவதற்கு இவ்வளவு புண்ணிய லோகத்தை எங்கிருந்து வாங்கி கொடுக்க முடியும்? பகவானா இல்லாத போனால் முடியுமா? மனுஷபாவத்திலேயே தெய்வ பாவத்தை உள்ளே வைத்துக் கொண்டு பேசுகிறார். அங்கே தனக்கு சின்ன உபகாரம் பண்ணினாலும் கூட அந்த உபகாரத்தை பெரிதாய் நினைக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்வன். அப்படி ஜடாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி அயோமுகிங்கிற ஒரு ராட்சசி ஓடி வந்தாள். அவளை தண்டித்து அனுப்பிவிட்டு கபந்தன்கிறதான ஒரு பூதம், அது 9 யோஜனை கை நீளம், வயத்துல அதுக்கு தலை, இப்படி ஒரு ஜென்மா, அதிலே அகப்பட்டு கொண்டு அதனுடைய கையில அகப்பட்டு கொண்டு அந்த கபந்தன்கிற பூதத்தை 2 கத்தியால் வெட்டினார்கள். ரெண்டு பேரும் கைகளை வெட்டி எரிந்து அந்த பூதம் கீழே சாய்ந்தது. ஆனால் அங்கிருந்து ஒரு கந்தர்வன் உண்டாகி விமானத்திலே வந்து
பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி நானும் சாபத்தினால் இந்த கத்தி அடைஞ்சேன். உன்னுடைய கையினால் திருக்கரத்தினால் என் சாபம் விடுபட்டு போகிறேன். ஐயா, சீதையை தேட வேண்டுமா? தேடுகிற காரியத்தை செய்ய வேண்டுமானால் அங்கே ரிஷிமூகத்திலே சுக்ரீவன் ஒரு வானரன் இருக்கான். அவன் நாலு வானரங்களோடு இருக்கிறான். அவனை சேர்ந்து சிநேகம் செய்து கொண்டு நீங்கள் சீதையை தேடலாம். இப்படி அந்த கபந்தன்கிறவன் தனுங்கிற பெயரோடு கூடவே கந்தர்வனாயிருந்து பகவானுக்கு சொல்றான், சுக்ரீவனுடைய சிநேகமா, உலகத்தையே அடக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கிற இவருக்கு சுக்ரீவனிடத்திலே சிநேகமா வேணும்? இல்ல, சுக்ரீவனுக்கு வேணும். சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே அங்க போக வேண்டும். அந்த அனுகிரகத்தோடு கூடவே உமக்காகவே காத்து கொண்டிருக்கார் ஒரு பெண்மணி, சபரி என்கிறவள், வயசான கிழவி, வேடஸ்திரீ, நீச்சகுலத்திலே பிறந்தவள், மதங்களுடைய ஆசிரமத்திலே காத்திருக்காள். அங்கேயும் போங்கள், அவளை பார்த்து அவள் கொடுக்கும்படியான ஆதித்யத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே பகவான் சபரியனுடைய வீட்டுக்கு போறார். சபரியனுடைய வீட்டிலே போக வேண்டிய அவசரம் இப்பொழுது இல்லை. சீத்தையை தேடிக்கொண்டு போக வேண்டிய சமயத்திலே சபரியனுடைய வீட்டில் போய் இருந்து இவருக்கு ஆக வேண்டியது இல்லை. இருந்தாலும் தனக்காக ஒரு பெண்மணி காத்திருக்கிறாள், ஒரு கிழவி காத்திருக்கிறாள். அவள் யாரா இருந்தால் என்ன, எக்குலத்தவளா இருந்தால் என்ன, அவள் தன்னை பத்தி தெரிந்தோ தெரியாமல் இருந்தாலும் குரு பக்தியினாலே கட்டுப்பட்டிருக்கிறாள் என்று சொன்ன உடனே பகவான் அங்கே போகிறார். கிட்ட நெருங்கிற பொழுது பார்க்கிறாள், ராமலட்சுமணனை பார்க்கிறாள் அந்த பெண்மணி. மா, சௌக்கியமா இருக்கீளா? கசித்தே நிர்ஜிதா விக்னாஹா, கசித்தே வர்தே தபா, கசித்தே நியதா க்ரோதா ஆஹாரஸ்ய தபோதரே, கசித்தே நியமப்ரப்தா, கசித்தே மனசா சுகம், கசித்தே குரு சுஷ்ரூஷா சபல சருபாஷிணி. குரு பக்தியினாலே உங்களுடைய தர்மங்கள் செழிப்பாய் நடக்கிறதா, குறைவில்லாமல் நடக்கிறதா? அதை கேட்டால் ஐயா, அத்யமே சபலம் தப்தம், அத்யமே சபலம் தப்தம் குரவ ஐயனே, என் குரு சொன்னார், நீங்கள் சித்திரகூடம் வந்திருக்கிற பொழுது நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் இந்த வீட்டுக்கு வருவீர்கள் என்று சொன்னார்கள். நான் பார்க்கும்படியான பாக்கியத்தை அடைஞ்சேனே, என் குரு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, பிரம்மலோகம் போனார்கள். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன, கவிஷ்யாமி அக்ஷயான் லோகான் வத் பிரசாதத் அரிந்தமா. சக்ஷுஷா தவ சௌமியேன, புண்ணிய லோகங்களை எல்லாம் அடையக்கூடியதான பிறவி இல்லை எனக்கு. இன்னும் எத்தனையோ பிறவிகள் பிறந்து படிப்படியாய் புண்ணியங்களை செய்து செய்து உயர்ந்து நான் அடைய வேண்டிய லோகத்தை இப்பொழுதே அடையலாம் என்று என் குரு சொல்லி இருக்கிற வாக்கியம், அவர்கள் அடையக்கூடியதை நான் அடைய முடியுமா? நான் அதற்கு வேண்டிய பிறவி இல்லையே. பெண்ணாய் பிறந்து, அதுவும் நீச்ச குலத்திலே பிறந்து, ஒரு சம்ஸ்காரமும் இல்லாமல், ஒரே ஒன்றுதான், குரு பக்தி, குரு கைங்கரியம், அதனுடைய பெருமைதான் சக்ஷுஷா. இந்த கண்ணால உங்களை தரிசனம் பண்றேன். தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா, உங்களுடைய கடாட்சம் மேல் படுறது, உங்களை பார்க்க கொடுத்து வச்சிருக்கேன், நிச்சயமாய் எனக்கு எல்லாமே கிடைக்கும். கமிஷ்யாமி அக்ஷய லோகாரு தத் பிரசாதாத் அரிந்தமா. அடுத்த க்ஷணத்திலே அக்னி மூட்டினாள், ராமனுடைய சந்நிதியிலேயே அக்னியை பிரதட்சிணம் பண்ணி கொண்டாள். அந்த இடத்திலேயே
சொல்லிவிட்டு அந்த அனுஜாதா துராமேன புத்வாத்மானம் ஹுதாசனே ஜ்வலத் பாவக சங்காஷா சொர்க்கமேவ ஜகாமசா. உத்தமமான கதிக்கு போகிறாள் அக்னியிலே தன் சரீரத்தை விட்டாள். அங்கே சரபங்கர் விட்டார், இங்கே சபரி விட்டாள். சரபங்கர் தபஸ்வி பிராமணன், புண்ணியலோகத்துக்கு போகக்கூடிய யோகியதை உள்ளவர். இவள் ஒண்ணுமே இல்லாதவளா இருந்தாலும் சுலபமாய் அடைந்தாள். காரணம் என்ன? குரு பக்தி, ராமனுடைய அனுகிரகம். இப்படி அந்த சபரியனுடைய வீட்டிலே அவள் கொடுத்த பழங்களை சாப்பிடுறார். பழங்கள் என்ன? குரு பக்திங்கிற மனம் கொண்ட பழங்கள். புண்ணியத்தினாலே நிறைந்திருக்கிற அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு பகவான் பம்பையை நதிக்கிற வழியாய் வருகிறார். பம்பா தீரம் வர வருகிற பொழுது அப்பொழுதுதான் சீதையினுடைய நினைவு வருகிறது. வசந்தோ எதி தத்ராபி எத்ரமே வசதி பிரியா, வசந்தோ எதி தத்ராபி நூலம் பரவசீதா சபி சோச அகம் வசந்தோ. இந்த வசந்த ருத்து என்னை ஆட்டி வைக்கிறதரா, அதுபோலத்தானே அவளுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். இந்த இடத்துல எப்படி நான் தாங்க வேண்டா? இந்த சீதையினுடைய நினைவு வருகிறது, நான் என்ன பண்ணுவேன் என்று கலங்கி கொண்டே அந்த சுவாமி வருகிறார். இந்த அரண்ய காண்டத்திலே பகவான் என்னென்ன செய்திருக்கார்? பிதர்வாக்கிய பரிபாலனத்தோடு கூடவே தண்டகாரண்யத்துக்கு வந்து அந்த இடத்திலே மகரிஷிகளை போய் பார்த்து அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணி தான் வந்திருக்கிற அவதார காரியத்தை நடத்துவதற்காகவே ராட்சசாலை வதம் பண்ணுகிற காரியத்திலே தான் முன்வைத்து விட்டார் காலை. அதற்காக தன் தேவியோடு கூடவே அந்த காரியத்தை செய்தார். சீதா தேவி தன்னை விட்டு பிரிந்திருக்க செய்து அவளை தேடுகிற வியாஜமாகவே இந்த பகவானுடைய லீலை நடக்கிறது. தத்தோ மகத்தர்ம சுதூர சங்கிரமஹா க்ரமேண கத்வா ப்ரவிஹோகயல்வனம் ததர்ஷ பம்பாம் சுபதர்ஷ காணனாம் அநேக நானாவித பக்ஷி சங்குலா. அந்த பம்ப நதிக்கரையில் வந்த உடனே மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு தான் எடுத்துக்கொண்டதான காரியத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோடு கூடவே பகவான் வருகிறார். அதனால் இதில் அரண்ய காண்டம் மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கிறது. இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகவ்யே அரண்ய காண்டே பஞ்சசப்தாதிம சர்கஹ சர்கோயம் சமாப்தஹ ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ரஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகஸ் ஸமஸ்த சுகினோ பவந்து ஸ்ரீராம ஸ்ரீராம ஜய ராம ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜய ராம ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜய ராம ராம ஸ்ரீராம ஜய ராம ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜய ராம ராம ஜானகி காந்த ஸ்மரணம் ஜே ஜே ராம ராம.